கர்த்தாவே இம்மானுவேல் என்கிறார். மதுரை விமான அமைப்பிட வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று காலையில் இருந்து நடைபெறுகின்ற இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தில் அலை கடலென திரண்டிருக்கக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி பகுதியுடைய நிர்வாகிகளை புதிய தமிழகம் கட்சியினுடைய நாளங்களாகவும் நரம்புகளாகவும் விளங்குகின்ற நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தினுடைய தாய்மார்களை சகோதரிகளை இளைஞர்களை மாணவர் நண்பர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி தியாகி இம்மானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டியனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துரைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னணி சகோதரர்கள், அதேபோல தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் இது சாதாரணமாக உண்ணாவிரதத்துக்கு வருகிறோம் என்று இல்லாமல் இது ஒரு போர்க்களத்துக்கு புறப்படுகிறோம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை துவங்கியதிலே இருந்து இந்த நிகழ்ச்சி வரையிலும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு வரையிலும் நானே வரவிருப்பதை ஆற்றி நானே ஒருங்கிணைத்து நானே நிறைவுரையாற்றுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம். இது தேவேந்திரோட மக்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் எனவே இந்த போராட்டத்தில் எந்த இடத்திலேயும் ஒரு சிறிய பிசிறு கூட வந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு சிறு குறையை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஒரு கரும் புள்ளியை உள்ளாக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் நானே பெயர்களை வாசித்தேன், நானே ஒருங்கிணைத்தேன் என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் எல்லாவற்றையுமே உங்களுக்கு ஒரு பயிற்சி களமாக மட்டுமே நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நெடுந்தூரம் இருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்று சென்னையில அதிகபட்சமில்லை, 3 மாதங்கள் கூட நிறைவேறவில்லை. அதற்குள்ளாக டிசம்பர் 6ஆம் தேதியிலே டெல்லியிலே ஒரு பேரணி நடத்தினோம். அந்த பேரணியை, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மாநாட்டை முடித்த உடனேயே ஒரு வார காலத்துக்குள்ளாவே நமக்கு போன் வருகிறது, ஐயா ஆணை வந்து விடுமா என்று. நாம் பட்டியலிருந்து விடுபடக்கூடிய ஆணை, தேவேந்திரோட வேளாண் அரசு ஆணை என்று அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு முயற்சியோடும் நமக்கு இந்த ஒரு சிறிய அடையாளத்தை கூட
கொடுப்பதற்கு இந்த திராவிட கட்சிகள் பயக்கம் காட்டுகிறார்கள். இதை கூட அவர்கள் செய்ய மாட்டார்களா என்ற ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆதங்கத்தோடு கேட்டார்கள். நாம் அக்டோபர் 6ஆம் தேதி இன்னும் ஒரு அடிதான் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய நெடும் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்குள்ளாக நாம் அக்டோபர் 6ஆம் தேதி நிறைவேறி செய்துவிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி என்று டெல்லியில இங்கேதான் தமிழக ஊடகங்கள் அக்டோபர் 6ஆம் தேதி பேரணியை மூடி வைத்தார்கள். என்ன காரணத்தினாலோ, யார் சொன்னார்கள், எதற்காக அப்படி ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய சென்னை மாநகருடைய பெருநகருடைய மையத்திலே நடந்த ஒரு மாநாட்டை ஒரு வரி கூட போடாமல் இரட்டை செய்தார்கள். நமக்கு தெரியாது, அது வரலாற்றில் இருந்தால் ஒரு நாள் அதனுடைய உண்மை வரும். ஆனால் டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியிலே நடத்திய அந்த பேரணியை யாராலும் மூடி மறைக்க முடியவில்லை. அகில இந்திய ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டன. இதுல வழக்கமாக தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு பேரணி வருகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கார், 50 பேர் 100 பேர் வருவார்கள். அங்கே டெல்லியில் இருக்கக்கூடியவர்களை 200 பேருக்கு 300 பேருக்கு தலைக்கு 300 400 பேசுவார்கள், வெளியாளைப்படுத்த கொடுப்பார்கள், பேருந்து அழைத்து வருவார்கள். அதுதான் வந்து வழக்கமானவர்கள். ஆனால் 1995ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி கொடியங்குளம் நிகழ்ச்சிக்காக டெல்லியிலே நாங்கள் பேர் நடத்தினோம். 71 வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது 1000 பேருக்கு மேல் சென்றோம். ஆனால் 10 பேர் கூட டிக்கெட் வாங்கியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 21 வருடத்தில் நிலைமை எப்படி மாறி இருக்கிறது சொன்னால், 500க்கு மேற்பட்டோர் அடையாள அமைப்புக்காக விமானத்திலே வந்து இறங்குகிறார்கள் டெல்லியில. இதுதான் கடந்த 20-25 ஆண்டு காலத்திலே புதிய தமிழகம் ஏற்படுத்திய மறு வளர்ச்சி. சாதாரணமான வேலையாக பார்த்திருக்கிறார். ஒரு அடையாளத்தை மேம்படுத்துவதற்காக விமானத்திலே செல்ல வேண்டும் என்ற உணர்வு வருகிறது என்று சொன்னால், தங்கள் வீட்டிலே அழுப்பு புதியதாக இல்லையோ, பசியோடு இருக்கிறோமோ பற்றியோடு இருக்கிறோமோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னுடைய அடையாளம் என்று தெளிவு மிக அடையாளம் எவரோ மூடி வரைத்து விட்டால், எவரோ நம்மை கீழ் ஜாதி ஆக்கிவிட்டால், பட்டியலுக்கு தள்ளிவிட்டால், அருகனாக்கிவிட்டால், அதிலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் நமக்கு விடுதலையினுடைய முதல் படி. எனவே அதற்கான பேரணி டெல்லியிலே என்ற உடனேயே 1000க்கும் மேற்பட்டோர் டெல்லியை கலக்கிறார்கள், டெல்லியை குலைக்கிறார்கள். இன்று கூட இது ஒரு சாதாரணமான உண்ணாவிரதம். அது சாதாரணமான உண்ணாவிரதம் நம்மிடத்திலே கொஞ்சம் போதிய நிதி இருந்தால் நிச்சயமாக எல்லா தொலைக்காட்சிகளும் 15 நிமிடம் 20 நிமிடம் 1 கோடி ரூபாய் என்று செலவழித்திருந்தால் எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ் போட்டிருப்பார். ஆனால் நம்மிடத்திலே இப்பொழுது அந்த வசதி இல்லை. ஆனால் வரும், வர வைக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை, காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி என்பதை போல தேவேந்திரனுடைய உணர்வுகளுக்கு யாராலும் வேலியும் போட முடியாது, மூடியும் போட முடியாது என்பதை உணர்த்ததற்கு வகையில்தான் இன்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு 1000கணக்கான பேர் திரண்டிருக்கிறோம். இது சுப்பிரமணிய சாமிக்கு மட்டும் எச்சரிக்கை அல்ல. மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் எச்சரிக்கை. எங்களை பொறுத்த மட்டும் நட்பு என்றால் நட்பு, பகை என்றால் பகை. ஆதரிக்க வேண்டியதை மனப்பூர்வமாக ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டியதை மனப்பூர்வமாக எதிர்ப்போம். எத்தனை பேர் நாங்கள் ஆதரிக்கக்கூடியதை எதிர்த்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதரிப்போம். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் எதிர்க்க வேண்டியதை எதிர்த்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கிறோம். எனக்கு தெரியவில்லை,
தமிழகத்தினுடைய கடந்த 20-25 ஆண்டு 30 ஆண்டு கால வரலாற்றை மத்தியில ஆட்சிக்கு கூடியவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லை என்பது தெரியவில்லை. 1997 ஆம் ஆண்டு மே 2, 1 ஆம் தேதி என்று தியாகி தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் விருதுநகரை மையமாக வைத்து சுந்தர்லிங்கம் போக்குவரத்துக்காக விதிக்கப்பட்டது. அது கூட சாதாரணமாக நடைபெறவில்லை. அந்த கதையும் நான் இப்படி சொல்கிறேன். ஒளியங்குளம் பிரச்சனை உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் தென் தமிழகத்தில் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மதுரையை தாண்டி ஒரு கிராமத்துக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஒளியங்குளம் தன்னை ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து அவர் 27 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டார். அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்கு கூட நம்முடைய மக்கள் ஒருவர் கூட வீட்டில இருந்து வெளியே வரல. அதற்கு பிறகுதான் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் எப்படியாவது தேவேந்திரன் மக்களை சமாதானப்படுத்த முடியாதா என்று சட்டமன்றத்தில், அதுவும் கூட எப்படி அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில பேரணி நடத்துறோம், நவம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு எங்கும் 2 மணி நேரம் மட்டும் மதியில் அறிவித்தேன். எவ்வளவு மணி நேரம்? மதியம் 12 2 மணி நேரம் மட்டும் மதியில் அறிவித்தேன். விருதுநகரிலே 100 பஸ்ஸுகள் எரிந்தது, திருநெல்வேலியிலே 50 பஸ்ஸுகள் எரிந்தது. நான் பகல் 12 மணிக்கு தான், 2 மணி நேரம். ஆனால் முதல் நாளே சட்டமன்றத்தை கூட்டினார்கள். எப்படியாவது தேவேந்திரோட மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று தேடி பிடித்து தியாகி தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து செய்தித்தாள்களை கொண்டு வந்து விருதுநகரையை மையமாக வைத்து தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் அமையும் என்று அறிவித்தார். ஆனால் அது அறிவித்த பிறகு 1996 வந்துவிட்டது. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவர்களால் அதை வந்து செய்ய முடியும். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோம். ஆட்சி மாற்றம் தானாக வரவில்லை, ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோம். நானும் பார்த்தேன் 96 ஒரு சட்டமன்ற தொடர், 2 சட்டமன்ற தொடர், 3 முடிந்தது. கலைஞர் அவர்களை இது கடந்த ஆட்சியில் விருதுநகரை மையமாக வைத்து தனது சுந்தர்லிங்கம் அவருடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கும் என்று அறிவித்தார். அதை ஏன் காரணம் செய்கிறீர்கள்? ஒரு பதிலும் இல்லை. அதற்கு பிறகு நான் 6 இடத்திலே தான் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கினேன். ஏப்ரல் 30ஆம் தேதி உள்ளாக, அதாவது 96 முடிஞ்சு போச்சு, 97 ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளாக தனது சொந்த நிலையத்தினுடைய பெயரில் விருதுநகரை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் இயக்கப்படவில்லை என்று சொன்னால் மே 1ஆம் தேதி முதல் வேறு எந்த பேருந்தும் போகாது என்று மட்டும்தான். மே 1ஆம் தேதி பெயரை வைத்தார்கள். மே 1ஆம் தேதி போக்குவரத்து கழகம் சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் ரொம்ப முக்கியமான பயணத்தில் சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகத்தை இயக்கினார். ராஜபாளையத்தில், செல்புத்தூரில், சாத்தூரில், அருப்புக்கோட்டையில் சில பகுதிகளில் சுந்தர்லிங்கம், வீரன் சுந்தர்லிங்கம் என்று எழுதியதை அழித்து அந்த பேருந்தில் கூட ஏறுவதை தவிர்த்து பல இடங்களிலே போராட்டம் நடத்தினார். கேட்க வேண்டும்,
ஒரு பக்கம் சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரிலே போக்குவரத்துக்காகவும் பேருந்து வந்தால் அதுக்கு மாலை எடுத்து மரியாதை எடுத்து கொண்டாடக்கூடியது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. அதை தொடர்ந்து ஏறக்குரிய நான்கு மாத காலத்துக்கு மேலாக தென்னம்பலகம் தொடர்ந்து பல பிரச்சனைகள், மோதல்கள், முட்டல்கள், எண்ணற்ற பேருந்துகள் எரிக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன. இரு சமுதாயத்திற்கிடையே மிகப்பெரிய மோதல். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைய முதல்வர் கலைஞர் கூட்டினார். தம்பி அப்படியே வெயிட்பா பேசணும். அந்த கூட்டம் கூட்டுறதுக்கு முன்பாக எல்லோரையும் அழைத்து பேசினார். அப்படி என்னடைய கருத்து கேட்டபொழுது நாம் சொன்னோம், எங்களுக்கு வந்து இப்பொழுது நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரெண்டு தலைவர் தான் இருக்கிறாங்க, ஒன்று தளபதி சுந்தர்லிங்கம், இன்னொன்று தியாகி இம்மானுவேல் தேவர். தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகத்தை வைத்து விட்டீர்கள், தியாகி இம்மானுவேல் பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெயரை சூட்டுங்கள், இம்மானுவேல் பெயரை ராமநாதபுரத்துக்கு சூட்டு. நீங்க மற்றவங்களுக்கு ரெண்டு பேர் வச்சு ரெண்டு மாவட்டத்துக்கு சூட்டிட்டாலும் கூட எனக்கு அச்சப்படி நான் சொல்றது, இன்னொருத்தர் பேர்ல நீ ரெண்டு சூட்டிக்கிறியா நான் கூட கவலைப்படல. வேற மூணாவது பேர் சொல்றதுக்கு இப்ப வந்து தேக்கப்பட்டி பாலசுந்தர செவர் பாக்கிறார், பெருசா ஒண்ணு இல்லை. இருந்தா கூட அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேர் தான் அப்ப இருந்தது. அதனால எங்களுக்கு நான் வந்து ரொம்புக்கு எல்லாம் வரல. இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், வேளாண் குடிமக்கள், இவர்களை அடையாளப்பட்டவர்கள் ரெண்டு பேருக்கும் பாரம்பரியம் இருந்து வரலாறுக்கு தியாகிகள் ரெண்டு பேரும். எனவே ஒரு பெயர் வந்து போக்குவரத்து காலத்துக்கு இன்னொரு பெயர் மாவட்டத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். கூப்பிட்டார்கள், பேசினார்கள், எல்லாம் ஒன்றும் எதுவும் சரியாகல. அனந்த கட்சி கூட்டத்தை போட்டு என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. எல்லா தலைவரும் வந்தாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிடுவார்கள். அப்போ எல்லா கட்சியுமே அம்பேத்கருடைய பேரும் திருவள்ளுவர் பேர்ல இருந்து எடுத்துடலாம் தான் பேசினாங்க. நான் மட்டும்தான், நீங்க அந்த தவறுதான் செய்ய வேண்டாம், தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயருக்கு திட்டமிட்டு சிலர் வந்து வேண்டும் என்றே வந்து காழ்ப்புறவின் காரணமாக திட்டமிட்டு அரசியல் நோக்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை சட்ட ரீதியாக சந்தித்து தளபதி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயர் நீடிக்கவும் இமானுவேல் பெயரிடம் முடிவெடுங்கள் என்று நான் மட்டும்தான் வலியுறுத்தினேன். மூப்பனார் அங்கிருந்து எழுந்திரிச்சு வந்தாரு. என்ன தோல் மேல கை போட்டு போய், சாமி தமிழ்நாடு பற்றி எறிவு இப்படி நீங்க செய்யறீங்களே எப்படின்னு, அதை பத்தி கொஞ்ச நாளைக்கு எறிவிட்டீங்க, எல்லாம் ஆஃப் ஆயிப்போன்னு தான் நான் சொன்னேன். எங்களுக்கு ஒண்ணு கொடுக்குற போது எரியுதுன்னா அப்ப எங்களுக்கு இருந்தா என்ன ஆகுதுங்க? நீங்க அவங்க யாரோ ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலையில இருந்து நீங்க கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு நீங்க பயந்துக்கிறீங்களே, எங்களுடைய வலிமையை நாங்கள் காட்ட ஆரம்பித்தால் என்ன ஆகுது? சரி, நம்மை தவிர நம்மோடு இப்ப இருக்கக்கூடிய எலிகள், புலிகள், தலித்துகள் எல்லாமே வந்து அவங்க பக்கத்தான் இருந்தாங்க. எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க பக்கத்தான் இருந்தாங்க. என்ன வரலாறு போய் பாருங்க, மினிட்ஸ் பாருங்க, ஒன்றும் நான் வந்து தவற சொல்ல இது மாற்றி சொல்லு. அதுக்கு மாதிரி அவங்க முடிவெடுத்தாங்க, இனிமேல் தமிழகத்தில் எல்லா போக்குவரத்து கழகத்துடைய பெயரையும் நீக்கிறது, மாவட்டத்தினுடைய பெயரையும் நீக்கிறது, எந்த கட்டடத்தினுடைய பெயரிலும் யாருடைய எந்த தலைவருடைய பெயரையும் சூட்டுறதுன்னு முடிவெடுத்தீங்க. எடுத்தா இல்லையா, அதான் அந்த பொருள் எடுத்தப்பட்ட முடிவு. நான் இப்ப கேக்குறேன், இனி சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரை சூட்டியதுக்காக எல்லா பெயரையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, இனி வந்து சுந்தர்லிங்கத்தினுடைய பெயர்ல துவங்காம வேற ஒரு பெயர்ல துவங்குறதுக்கு நாங்க விட்டுருவாங்க, விட்டுருமா? நம்ம மீண்டும் ஆர்வம் எங்க இருந்து போவோம்? மீண்டும் சுந்தர்லிங்க தான் தொடங்கலாம். விமான நிலையம் மட்டும் நீங்க பாக்குறீங்க, அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்க விட்டமோ அங்கிருந்தான் தோங்க தவிர வேற எங்கேயும் நான் தேடணும். அதனால நீங்க லேசா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கறதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் சொல்லக்கூடிய கேள்வி.
எப்படி வந்து சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டுல ஏதோ கலவரம் வரும்னு நினைக்கிறார். அவர் அப்படி நினைக்கிறது நியாயம். ஆனால் நாடாளுமன்றத்தில் மூத்த உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், சிறந்த பேச்சாளர், இன்றைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள், இது பிரச்சனைக்குரிய விஷயம், இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் என்றதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க ஏன் எழுதி சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, அப்ப எங்கேயோ யாரோ அவருக்கு தமிழ்நாட்டினுடைய 97 வரலாற்றை அவருக்கு எடுத்து சொல்லின்னு தெரியுது. அதை எடுத்து சொல்வதற்கு உண்டான உண்ணாவிரத போராட்டம் தான் இது என்பதை நான் சொல்லிக்கிறேன். இப்ப கொஞ்சம் எச்சரிக்கை செய்யறேன், நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு வந்தால் போர்தான் நடக்கவே தவிர போராட்டம் நடக்க. மோதல்களை அப்படி ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு இமானுவேல் தேவேந்திர விமான நிலையம் என்றுதான் பாருங்க. எந்த பேரும் வரக்கூடாது, எதையும் வந்து தேவேந்திர மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். 20-25 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு போக்குவரத்து கழகத்துக்கே அப்படி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவரை எப்படி இருக்கும்னு மட்டும் எண்ணிப்பார். நான் இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயர்ல வந்து மாவட்டம் வைக்க சொல்லி கலியிருக்கும் போது உருளியா இன்னொரு கோஷ்டி வந்து சங்கரம்போல் மையமா வச்சு அங்க ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியினுடைய பெயரை வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பையன் என்னப்பா இப்படி ஒரு கோரிக்கை விடுறாங்க, ஐயா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க அரசாங்கி ஒரு 100 பஸ் தான் பஸ் பாடிதான் இருந்தது அப்படிதான் தெரிஞ்சு ஒரு நட்டு மூடு மிஞ்சாதயா அப்படின்னு ஒரு நட்டு மூட மிஞ்சாது. சோ அதனால நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். எப்படிங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். மத்திய அரசு ஏதோ சொல்லுச்சு நாடாளுமன்றத்தில் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தவறை செய்ய மாட்டார்கள், தீர்மானத்துக்கு உண்டான முன்வைச்சி எடுக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும். அதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த ரகசியம் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதற்கு முன்பாக கூட்டணி பேசுவதற்கு நானும் மறைந்த பேராசிரியர் அருணாராஜு உட்பட 10 மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் அவர்களை சந்தித்தோம். அவருடைய இலக்கு பேசி எல்லாரும் 10 பேரோடு பேசிட்டு அதுக்கு பிறகு நானும் பேராசிரியர் அருணா அவர்கள் மட்டும் இருந்து கொண்டு முக்கியமா வலியுறுத்தின 3 விஷயம் தேவேந்திரோட வேளாளர் பெயர் அறிவிப்பு, உள் இடஒதுக்கீடால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு, மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி விமானம் இருக்கு. அதுக்கு அந்த அம்மா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை இப்ப நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து அது சரியா இருக்காது. அது எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லுங்க, நிச்சயமா அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு. அதனால இது நம்முடைய உரிமை, யார் இமானவருடைய பெயரை வைப்பது யாருடைய ஆசை கிடையாது. சகோதர கருப்புசாமி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார், அதாவது நாம் ஒரு வரலாற்றில் இருந்த சமுதாயங்களுக்கிடையே 57 பிறகு மிகப்பெரிய ஒரு மோதல்,
யாரும் மறக்க மாட்டார். தேவேந்திரர்கள் வேளாளர்கள் மறக்க முடியாது. இமானுவேலுக்கு ஏற்பட்ட கதி ஒரு சாதாரண இமானுவேலுக்கு ஏற்பட்ட கதியா நினைக்கல. அது ஒட்டுமொத்த இந்த மன்னனுடைய மூத்த குடிமக்கள், இந்த மன்னனுடைய சேர சோழ பாண்டி வம்சமாக இருந்த தேவேந்திரர்கள் வேளாளர் அனைவருக்கும் ஏற்பட்ட ஒரு காயமாகத்தான் எல்லோரும் கருதுகிறார். அதுக்கு நீங்க பரிகாரம் தேட வேண்டும் என்று சொன்னால் இமானுவேல் தேவேந்திர பெயரை மதுரை மாதம் சூட்ட வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தரப்பிலே இருந்துதான் இது வரணும். அவங்க தரப்பிலிருந்தான் வரணும். அது இல்லாம நம்முடைய பகை எப்படி முடியும் எனக்கு தெரியல. அது உள்ளுக்குள்ள புகஞ்சுட்டே இருக்கும். நான் எல்லா கூடத்தையும் கட்டுப்படுத்துவேன். யாரையும் பேசா தனியா பேசாதுன்னு சொல்லுவேன். தேவையில்லாம வந்து போக வேண்டாம்னு சொல்லுவேன். உன்னுடைய நீ வந்து உன்னை கூர்மைப்படுத்திப்பாரு, மற்றவர்களை நீ வந்து தூண்டாதே சீண்டாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த தேவனுடைய இளைஞருடைய மத்தியில் தலைவர்களுக்கும் நம்முடைய ஒரு முன்னோடிக்கும் ஏற்பட்ட அவமானம், அவனுக்கு ஏற்பட்ட அநீதியை அவர்கள் எப்படி எளிதாக மறக்க முடியும்? பல தலைவர்களுக்கும் இமானுவேல் என்று சொன்னால் அவர் யாரால் எதற்காக கொல்லப்பட்டார் என்று வந்தாலே உடனடியாக அவர்களுடைய எண்ணங்கள் பெரிய அளவுக்கு மாற்றணும். ஆனால் அந்த இனிமேல் நீங்க அந்த பேரை மறந்துருங்க. இனிமேல் மதுரை விமான நிலையம் என்று சொன்னால் எல்லோருமே தியாகி இமானுவேல் தேவேந்திரன் என்ற ஒரே பெயர். அப்புறம் பல பேர் சொல்றாங்க அவர் வந்து சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் பேர் சொல்லி தேசியம் தெய்வீகம் தேசியமா தெய்வீகம். நான் சொல்ற உங்க கட்சி குஜராத்ல ஆட்சி இருக்குது, நீ அங்க பேர் வைங்க. ராஜஸ்தான்ல உங்க கட்சி ஆட்சி இருக்குது, தெய்வீகத்துக்கும் தேசியத்துக்கும் நீ அங்க கொண்டு போய் பேர் வைங்க, அந்த பேரை அந்த போய் சுட்டுங்க. மத்திய பிரதேச ஆட்சி இருக்கிறீங்க, அங்க போபாலுக்கு வைங்க. உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதிநாத் இருக்கிறாரு, தெய்வீகம் இருக்குது, தேசியம் இருக்குது, அங்க கொண்டு பெயர் சூட்டுங்க. எங்க எங்க நாங்க இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். நாங்க விட்டாலும் மண்ணை விடாது, மண்ணை விட்டாலும் நாங்களே வர மாட்டாங்க. எனவே இந்த பாரம்பரிய மக்கள் ஒரே அடையாளமாக இந்த மதுரை விமானத்துக்கு பெயர் வைப்பதை அவர்கிட்ட அப்படி உயிர் மூச்சாக கருதுகிறார். ஒரு காலத்துக்கும் இமானுவேல் தேவேந்திரர் பெயர் வேறு எதை தவிர வேறு எதையும் தயவு கூர்ந்து மத்திய மாநாட்டு சிந்தித்து விடக்கூடாது என்பதை தெரிவிக்கின்றனர். அது கடுமையான விளைவு. அது மட்டுமல்ல, நாங்க விட முடியாது. திருநெல்வேலியில தூத்துக்குடியில் விருதுகளில் ராமநாதபுரத்தில் நீங்க இங்கிருந்து திருச்செங்கோடு சேலம் வரையில் போனா இன்னைக்கு யாரு விவசாயம் வேளாண் முடியாது. தேவேந்திரர் வேளாண் இன்னைக்கு எங்களுடைய மக்கள் ஏழ்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருக்கு நிலம் கிடையா, வறுமையிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வறுமையும் இன்றைய வாழ்வையும் என்றும் இருந்ததாக நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அந்த முதல் அடையாளம், முதல் பூஜை, பாத பூஜை தேவேந்திரத்தை தான் செய்ய வேண்டும் என்பதை. அதனால நாங்க ஒரு காலத்துக்கு இல்ல ஒரு சின்ன காம்ப்ரமைஸும் கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆனால் மதுரை விமான நிலையம் என்று சொன்ன பெயர் சூட்டுவது என்று முடிவெடுத்தால் ஒரே பெயர் தான் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அத்தியாபிமானவருடைய பெயர் மட்டும்தான் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு. இதுக்காக இந்த 20-25 வருஷம் எத்தனையோ போராட்டம் நடத்தியாச்சு. நான் அதுக்காகத்தான் மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து. அப்ப தினமும் வந்து போராட்டம் நடந்துட்டே இருந்ததுன்னா இந்த அரசு கணக்கிலே கொள்ளாது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஊருக்கு 10 பேர், ஊருக்கு 10 பேர் பார்த்தா ஊருக்கு 100 பேர் ஆண் பெண் அத்தனை பேரும் போருக்கு தயாராயிருங்க, ரத்தம் உண்டிட்ட தயாராயிருந்தீங்க. எந்த நேரத்துல போர் வந்தாலும் இந்த போரை முடிவு கொண்டவர் மாதிரி தயாராகிறதுக்கு டெக்ளரேஷன் இந்த ஒன்னா இருந்த போறேன். எத்தனை காலத்துக்கு நான் இந்த கோரிக்கையை வச்சிருப்போம்? ஒரு சின்ன அடையாளம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன? மாட்டுக்காவணி பேருந்து கிடையாதா? அப்போ என்ன அர்த்தம்? நாமும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அளவு மாற்றங்கள் தான் குணமாற்றங்களை நிறுத்தும். எப்படி? அளவு மாற்றங்கள் தான் குணமாற்றங்களை நிறுத்தும். தண்ணீர் வந்து 50 டிகிரி சூடு பண்ணா ஆவியாகுமா? எத்தனை டிகிரியில சூடாகும், ஆவியாகும்? 100 டிகிரி. அதனால நம்ம 50 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி ஆகி போகக்கூடாது. கொதிநிலைக்கு வந்தாதான் ஆவியாக புரியும். அதனால கொதிநிலை ஆகிறதுக்கு தேவையற்ற தயாரா இருக்கிறாங்க, மாற்றதா வேண்டாங்கிறது அவங்கதான் முடியும். நாம வந்து உங்களுக்கு பல பேருக்கு புதுசு உற்சாக வர்றீங்க, இளைஞர்கள் எண்ணத்தோடு வருகிறீர்கள். 1994 இதே மாதிரியில பெரியார் பேருந்துக்கு நிலையத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம், 93 அன்னைக்கு என்ன இது இன்னும் உண்ணாவிரதம் இதே பேர் தான் வச்சோம். தேவேந்திர வேளாளர்கள் இமானுவேல் மாவட்டம் இதே கோரிக்கை தான் வச்சோம். ஆனா இந்த திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக வன்முறையாளர்களுக்கு மட்டும்தான் பயப்படுறான். எப்படி வன்முறையாளர்களுக்கு மட்டும்தான் பயப்படுறான்? நாட்டில் நியாயம் பேசக்கூடியவர்கள், இந்த மண்ணுக்காக பாடுபடக்கூடியவர்கள், இந்த மக்களுடைய வரலாற்றை அவங்க வந்து உணர்ந்துக்கவே இல்லை. உணர வைக்க வேண்டிய காலம் வந்துச்சு. அதுக்காகத்தான் வரக்கூடிய மே மாசம் 6ஆம் தேதி கூட நான் சென்னையில ஒரு மாநாடு ஏற்கனவே பண்ணிட்டோம், இப்போ திருச்சியில மாநாடு பண்ணிட்டோம், மதுரையிலயும் மாநாடு நடத்திக்கிறோம், ராமநாடு நடத்திக்கிறோம். இப்ப வந்து எப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இப்படி இந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான 1000கணக்கான மக்கள் வருகிறோம். வரக்கூடிய மே மாசம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாடு அது மாநாடா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவேந்திரனும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட தங்களுடைய அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய மாநாடு. இதுவரையிலும் தேவேந்திரர்களுக்கு அப்படி ஒரு மாநாடு எங்கும் நடத்தப்படவே இல்லை. அதனாலதான் காமா அமைதியா நாம் நம்முடைய வரலாறுகளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம், பிச்சு பிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆங்காங்க இப்பதான் நம்முடைய இளைஞர்கள் சில பேர் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. ஆனால் முழுமையாக நம்முடைய தாய்மார்கள் கிராமத்தில் கூடியவர்களுக்கு, நம்முடைய அண்ணன்மார்களுக்கு எல்லா முழுமையாக தெரியும். நான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். 4 குடும்பம் இருந்தாலும், 5 குடும்பம் இருந்தாலும், 10 குடும்பம் இருந்தாலும், எந்த ஊர்லயும் குடும்பர்கள் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் கை கட்டி நின்ற வரலாறு கிடையாது. அவர்கள் தங்களுடைய அடையாளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? திமுக அண்ணா திமுகவுக்கு தெரியுமா? தெரியா? தெரிந்திருந்தும் அவர்கள் நம்மை திட்டமிட்டு மறைக்கிறார். அவர்கள் வன்முறை கும்பலுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதை கண்டு பயப்படுகிறார்கள். நாம் ஆயுதம் எடுக்க மாட்டோம் என்று நின்றுகிறார்கள். ஆனால் நாம் வழிபறி செய்வதற்காக ஆய்வு எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. உரிமைக்காக மட்டும்தான் ஆய்வு ஆரம்ப சொத்தை கொள்ளையடிப்பதற்காக ஆயுதம் எடுக்க மாட்டோம். இழந்த அடையாளத்தை மீட்பதற்காக ஆயுதம் தேவைப்பட்டால் ஆயத்தை எடுப்போம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லாமல் தான் இப்பொழுது மெல்ல 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 நகர்த்தி 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 நம்முடைய மக்களை திரட்டி 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 இல்லை அவர்கள் நமக்கு அடையாளம் வழங்குகிறார்கள் இல்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் செல்லதே சொன்னது போல ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் தேவேந்திர வீதி என்று பெயரிடுங்கள். ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுடைய செவ்வ பச்சையை அடையாளப்படுத்துங்கள். உங்களை சிறுபடுத்தக்கூடிய விதத்தில் என்ன பெயர் இருந்தாலும் அதை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய பெயருக்கு பின்னாமல் தேவேந்திர என்று பட்டமிடுங்கள். ஏன் சாஸ்திரி என்று இருக்கிறார்கள், சர்மா என்று போடுகிறார்கள், செட்டியார் என்று போடுகிறார்கள், தருண் என்று போடுவார்கள், நாடார் என்று போடுவார்கள், தேவேந்திர என்று போடுவதற்கு நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? யாதவ் என்று போடுகிறார்கள். எனவே நாம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு நாம் எந்த தயாராகிறோமோ அப்பொழுதுதான் மற்றவர்களும் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு முன் வருவார். எனவேதான் நாம் இந்த அரசிடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புவது திருப்பி 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 நாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக வேற யாராவது ஒன்றை குண்டி பூத்து அந்த அமைதியை கொண்டு வந்து ஒரு காயை நகர்த்தி விட எண்ணுகிறார். அதனால இப்பொழுது விழிப்போடு இருக்கணும், எழுச்சியோடு இருக்கணும். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எல்லா கிராமங்களிலும் நான் வந்து இப்படி உங்களுக்கு தெரியும் தினமும் வந்து இந்த முகநூல்ல இந்த பத்திரிகை எல்லாம் நம்முடைய செய்திகளை முழுமையாக பிரசரிக்க மறுக்காங்கிறதுக்காக இந்த முகநூல்ல
நான் தினமும் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கிறேன். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அந்த செய்தியை நம்முடைய கிராமங்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கணும்னான முயற்சி எடுக்கல. கண்டிப்பா எடுக்கணும், நம்முடைய தாய்மார்களை கொண்டு போய் சேர்க்கணும், வாட்ஸ்அப் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னால் இது எல்லாமே நம்மை இதிலிருந்து மேல கொண்டு வரதுக்கு தான். நாம் எவ்வளவு கருத்துக்கள் ரெண்டு மாசம் மூணு மாசம் சொல்லியிருக்கிறோம், அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கோம். யார் தமிழ்நாட்டுடைய வரலாற்று இந்தியாவுடைய வரலாற்றில் பட்டியிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த ஜாதியும் மாநாடு போடல, முற்பட்டோர் பட்டியிலிருந்து என்ன எஸ்சி பட்டியல் ஆக்குன்னு சொல்றான், பிசி பட்டியல் ஆக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் எங்களை பட்டியலில் சேர்த்தது வரலாற்றுப்படை இந்த ஆங்கில அரசு குற்றம் செய்திருக்கிறது, எங்களை பட்டியலிருந்து வெளியிருப்பார்கள் என்று நாம் கேட்கிறோம். ஏன் மாநில அரசு என்ன சங்கடம், நீ ஏன் எங்களை இன்னும் ஆதிராவிட நினைக்கிற, நீ யார் எங்களை ஆதிராவிட அழைப்பதற்கு, ஆதிராவிட என்று சொன்னால் என்ன என்பது தெரியுமா, எந்த எந்த நாடார், எந்த செட்டியார், எந்த தேவர், எந்த முதலியார், எந்த ரெட்டியார், எந்த நாய்க்கே தன்னை ஆதிராவிட திராவிட நடத்திக் கொள்வது தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆதிராவிட உத்தரவு கொடுத்துகிறீர்கள். எந்த அடிப்படையில், யாருடைய யார் இந்த ஆதாரம் கொடுத்தது உங்களுக்கு? இதற்கெல்லாம் காரணம் நாம் நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி தவறியதுடைய விளைவுகள்தான். இனிமேல் நான் இளைஞர்கள் சொல்றேன், எங்க போனாலும் உங்களுடைய சிறப்பு பச்சையால் உங்களை அடையாளப்படுத்துங்க, உங்களுடைய வீடுகளை சிறப்பச்சத்தை அடையாளப்படுத்துங்க. அது முதல்ல அந்த அடையாளம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பேனாவில் சத்துல எல்லாமே உங்களுடைய பார்த்தோடனே புரிஞ்சு முடியும், இவங்க சோன் சோ இவங்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். ஓ வாப்பான்னு கூப்பிட்டா தப்பு வரும், அதனால வாங்கன்னு கூப்பிடணும்னு அவன் சிறப்பு வச்சிருக்கேன்னா வாங்க. ஸோ அதனால வந்து இந்த பட்டியிலிருந்து வெளியேறது பற்றி நான் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இடஒதுக்கீடுகள் வாங்கி இந்தியாவில் எந்த ஜாதியும் முன்னேறாத ஒரு ஜாதிக்கு அந்த ஜாதியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டால், பெருமை பெருமை மிக்கு அந்த சாதியினுடைய சமுதாயத்தினுடைய பெருமை மீட்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியுமே தவிர, அந்த பெருமை இல்லாத எந்த சமுதாயமும் அரசு போடக்கூடிய பிச்சைகளாகவே முன்னேற முடியாது. உதாரணம் சொல்றேன், நாடார் சமுதாயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க, அவர்களும் நாமும் ஒரே காலகட்டத்தில், அவர்களை நம் தொட்டால்தான் தாழ்த்தப்பட்டவர் தீட்டு இருந்த காலம், அவர்களை பார்க்கவே கூடாது என்று இருந்த ஒரு காலகட்டம், அவர்களை வந்து பஞ்சமர் பட்டியல சேர்ப்பதற்கு, பஞ்சமர் என்று சொன்னால் எஸ்சி பட்டியல சேர்ப்பதற்கு ஆங்கிலேய அரசு முயற்சி செய்யும். அவர்கள் அப்பொழுது ஆங்கிலம் இங்கிருந்து ஆங்கில அரசு இங்கே மட்டும் மனு கொடுக்கவில்லை, பிரிட்டிஷ் சென்று லண்டன் சென்று அங்கே திருவிக்கும் செல்லியும் பெட்டிஷன் கொடுத்து எங்களை எந்த காரணத்தை கொண்டு எஸ்சி பட்டியல சேர்க்கிறாத, இந்த முத்திரை எங்களுக்கு நிரந்தரமாகிவிட்டால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று கருதி அவர் அதற்காக 1,00,000 ரூபாய் அன்றே செலவழித்து அந்த பட்டியலிருந்து வெளியேறினார். ஆனால் நம்முடைய முன்னோர்களும் சில பேர் சில மனு கொடுத்தார், தொடர்ந்து இது போல அவர் முயற்சி எடுக்கல. அந்த முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக நாம் பட்டியலுக்குள் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்றும் இந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் நாங்கள் வந்து கேட்கறது இந்த மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகள். தேவ விமானவேல் தேவனுடைய பெயருக்கு அடையாளம் விமான நிலைய பெயர் வைக்கிறதும், பட்டியிலிருந்து வெளியேறதும், தேவையோட அடையாளம் மீட்பும் மூன்றும் வேறு வேறான விஷயங்கள் கிடையாது, மூன்றும் ஒன்றுதான் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த மாநில அரசுகள் மத்திய அரசுகள் காலம் தாழ்த்தலாம், ஏமாற்றலாம், அல்லது வேறு ஏதாவது சதி செய்யலாம் என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளரிடத்திலோ புதிய தமிழகத்தில் பலிக்காது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், எச்சரிக்க விரும்புகிறேன். அன்றிருந்து நிலைமைகள் பெறும் 100 வருடங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு தேவேந்திரனும் தன்னுடைய அடையாளத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வது தயாராக இருக்கிறார், தன்னுடைய உயிரை கூட படைவு தயார் செய்வதற்கு தயாராக இருக்கிறார், அந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயம் தயாராக இருக்கிறார். எனவே இதுக்காக எங்களை இன்னொரு போர்க்களத்துக்கு எடுத்து செல்லாது என்று தான் நினைக்கிறேன். இன்னொரு போராட்டம், நாங்கள் பட்டியலிருந்து வெளியே வருகிறோம் என்று சொல்லுகிறோம், ஏன் அந்த மத்திய அரசு நாங்கள் வந்து டெல்லியில போராடி இருக்கிறோம், நீங்க யாரோ ரகசியமும் ஒரு ஆள் அனுப்பிச்சு ஊர் ஊருக்கு என்னமோ ரகசிய பேச்சு பேசுறீங்க,
அதெல்லாம் ஏமாத்து ஏமாத்தலாம் நீங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. பட்டியிலிருந்து வெளியேற்றுவதற்கு தேவனுடைய மக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவுடைய அடிப்படையில் இந்த ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் மட்டும்தான் அது அதிகாரபூர்வமான ஆய்வு. ஆனால் அது இல்லாத ஆய்வுகள் யாரோ எந்த இயக்கத்துக்கோ ஆட்சி இருக்கக்கூடிய ஆய்வாகத்தான் இருக்க முடியும். தவிர அது உண்மையான ஆய்வாக இருக்க முடியாது. எனவே தெளிவுபடுத்த விரும்புகிறோம், மாநில அரசு நீங்க வேணா ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணுங்க, மத்திய அரசு தனியார் கிராமத்தோடு அனுப்புங்க, ஒவ்வொரு தேவத்தோட பெண்ணிடத்திலும் போய் பேசுங்க. நான் வந்து இந்த எஸ்சி பட்டி இருக்கிறனால என்ன பலன் நடந்தான்னு கேளுங்க. எந்த பலனும் கிடையாது. எஸ்சி பட்டி அதாவது வந்து சில மருந்துகள் கொடுத்தால் நோய் குணமாகும், ஆனால் சில மருந்துகள் கொடுக்கிற போது நோய் குணமாகாது. நோய் நாளுக்கு நாள் ஒரு நோய் அதிகமாகி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஒன்று தவறான சிகிச்சையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் அந்த மருந்தே நோயாக மாதிரி இருக்க வேண்டும். அந்த வகையில தேவியத்துற மக்களை பட்டியலில் சேர்த்ததுதான் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பை தவிர இந்த மக்கள் பட்டியலிருந்து வெளியேறுவதால் எந்த பாதிப்பும் வராது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இதை ஊர் ஊராக நம்முடைய இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் உங்களை நான் வந்து எப்படி பேச வேண்டும் என்பதாக உங்களுடைய மாவட்ட செயலாளரும் பேச அனுமதித்தேன். நீங்கள் நெக்கா ஒன்று வாங்கிக்கணும், 10 பேர் 15 பேர் 20 பேர் பேசணும். நாம் இனிமேல் எஸ்சி அல்ல, நம்முடைய தாய்மார்கள் சொல்லணும். ஜாதி என்ன கேட்டா தேவேந்திர குலம் என்று நம்முடைய தாய்மார சொல்ல வைக்கணும், பெரியவர்களை சொல்ல வைக்கணும். எந்த இடத்துலயும் நான் எஸ்சிங்கிற வார்த்தை ஏதோ சலுகை கிடைச்சு நம்மளுக்கு வந்து எஸ்சின்னு சொல்லினா நம்மளுக்கு ஏதாவது வரது வராம போயிருவோம் அப்படின்னு, அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்க எஸ்சின்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டிய பெருமை மட்டும் இருக்க வேண்டிய பெருமை மட்டும் இல்ல, உங்களை யாரும் கருணையோடு எஸ்சி என்றால் யாரும் கருணையோடு அணுக மாட்டார். எஸ்சி என்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, மரியாதையும் கிடையாது, கருணையும் கிடையாது. அதிலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கு உண்டான அச்சாரம். அதனுடைய அடிப்படையாகத்தான் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோம். எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கமும் அதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக அதற்குண்டான செயல் திட்டத்தை இப்பொழுதே வகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய தேவேந்திரா இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புவது, இப்பொழுது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. விருதுநகர்ல நம்முடைய தேவேந்திர உலக தேவேந்திரவுடைய ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெறுகிறது. வரலாற்றில் இது நாள் வரையிலும் யாரும் நடத்தாத கின்னஸ் ரெக்கார்டு ஆக வேண்டும். கின்னஸ் ரெக்கார்டு என்று சொன்னால் அந்த நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் தலைவி குழந்தைகளோடு அந்த மாநாட்டிலே ஒரு நாள் கலந்து, அது ரொம்ப முக்கியமான மாநாடு. அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக உங்களை வந்து மேலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மாநாடு. எனவே அந்த மாநாட்டுக்கு இப்பொழுதே சுகர்த்த பிரச்சாரங்கள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சாரங்கள் வீடுகள்ல போராட்டத்துல வாரத்துல ரொம்ப பக்கம் திருநங்கரை தேர்ந்ததுக்கு காரணம் எல்லா பகுதிகளிலும் திருநங்கையுடைய கடைசி பகுதி தூத்துக்குடியில் எந்த பகுதி எடுத்தாலும் திருச்சியில் இருந்தாலும் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் அதிகபட்சம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல நம்முடைய விருதுநகருக்கு வந்துவிட முடியும். மிக எளிதாக கொண்டு சேரக்கூடிய பிரதான சாலையில் தான் மாநாடு நடத்தவிருக்கிறோம். எனவே இந்த மாநாடு நம்முடைய ஒட்டுமொத்த அதோடு நம்மளுக்கு வந்து இனிமேல் தேவேந்திரோட வேளாளர்கள் அடுத்த இலக்கு என்று சொன்னால் பெரும் அடையாளம் மட்டுமல்ல, ஆட்சி சேர சோழ பாண்டி என்று சொல்லி கொடுத்தால் போராது. இந்த கோட்டைக்கும் ஆட்சி அதிகாரத்தையும் குடிச்சா ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா மனு போடணும், உண்ணாவிரதம் இருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அதே பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நிறைய வஞ்சகமா ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க, குடிச்சாங்க, முன்னாடி வராத விஷயம் பின்னாடி கண்ணக்கோள் போட்டாங்க, தமிழ்நாடு பண்ணியாங்க, அவங்க வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நாம் அப்படி செய்ய வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா சென்னை கோட்டைக்கு தேவேந்திரர்கள் வேளாளர்கள் கொடியை ஏற்றுவதற்கு நாம் இப்பொழுதே வந்து தயார் செஞ்சது. அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நமக்காக பேசுவதற்கு நமக்காக முறையிடுவது, நம்முடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு. கடந்த 2 வருஷமா சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க,
எங்காவது 20-15 மேற்பட்ட தேவர்கள் வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிற கட்சியில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சமுதாயத்தை பேசுவதுங்களா? அப்படி என்று சொன்னால் நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். நம்முடைய புதிய தமிழகமாக நம்முடைய மக்கள் முழுமையாக மாறினால்தான் உங்களுக்கு உண்டான அடையாளம் வந்து சேரும், அதிகாரம் வந்து சேரும், நம்முடைய வாழ்க்கையிலையும் மறுமலர்ச்சி வரும். எனவே நம்மை கடந்த 50 காலமாக போலி திராவிடம் பேசி, தமிழில் பேசி, தேசியம் பேசி வஞ்சித்த அனைவருக்கும் முடிவு கட்டி ஊருந்தோறும் வீடுதோறும் நம்முடைய சிறப்பு பெற்றவரனை ஏற்றுங்கள், உங்களை அடையாளப்படுத்துங்கள், அனைவரும் புதிய தமிழகமாக மாறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு புதிய தமிழகம் டை நீங்கள் நம்முடைய தேவேந்திர மக்கள் எடுத்து சென்று அரசியல் விதத்தை வெளியிடுவதற்கு இப்பொழுதே தயாராக என்று கேட்டுக்கொண்டு இந்த உண்ணாவிரதம் நிறைவாக மீண்டும் சொல்லிக் கொள்வது மத்திய மாநில அரசுகளே, தொடர்ந்து இந்த எளிய மக்களே நீங்கள் வெறும் சோதனையாக நீங்கள் தொடர்ந்து பிரச்சனை. ஒரே ஒரு கோரிக்கை இமானுவேல் தேவந்தருடைய பெயரில் விமான மதுரை விமானத்தில் பெயர் சொல்வது ஒன்றுதான் இந்த மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய என்பதை மட்டும் சொல்லி தேவையில்லாமல் தென் தமிழகத்தை மட்டுமல்ல தமிழகத்தை ஒரு போர்க்காலமாக மாற்றிவிடாதீர்கள். அதற்கு நாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சந்திப்போம், ஆனால் வரவேண்டிய தேவையில்லை. அதை தடுக்கக்கூடிய வகையிலே நீங்கள் தியாகி இமானுவேல் தேவருடைய பெயரை சூட்டுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள். அந்த தீர்மானத்துக்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.